ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் மெஷில் வந்துட்டு செகண்ட் ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போட்டு காட்டியிருந்தேன், எல்லாருக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கம்மி கேட்கலாம் என்கிட்ட, ஒன்றும் கஷ்டம். அதுக்குன்னு டெலகிராம் குரூப் என்கிட்ட இருக்குது, நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் சம்மில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது சம்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ரைட், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டேன். இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்த அதே சர்க்கியூட் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதில் வந்துட்டு இங்கே கரண்ட் சோர்ஸ் வந்தது, தெரியுதா? இந்த இடத்துல கரண்ட் சோர்ஸ் வந்தது, இந்த இடத்துல கரண்ட் சோர்ஸ் வந்தது, அதை எடுத்துகிட்டு இங்கே போட்டிருக்கேன், மாற்றிருக்கேன். ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம். இதே மாதிரி எல்லா சர்க்கியூட் இருக்க போகுது, ரைட்டுங்களா? ஸோ இங்கே இருந்து சர்க்கியூட் ஒரு கரண்ட் சோர்ஸ் இங்கே மாற்றிட்டேன், அப்புறம் எப்படி நம்ம வந்து சூப்பர் மெஷ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதுதான் கான்செப்ட்டு. இது சூப்பர் மெஷ் தான் இல்லை, ஏன்னா வந்துட்டு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ரெண்டு லூப்பு காமனாக இருக்குது, ரெண்டு லூப்பு காமனாக இருக்கிறனால இது நம்ம சூப்பர் மெஷ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு எழுதிக்கிறப்பையும் போல எஸ்பிஎம்னு எழுதிப்போம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதுதான், அப்புறம் கேவிஎல் கண்டுபிடிக்கணும், அது செகண்ட் ஈக்குவேஷன் அது, அப்புறம் கன்ஸ்ட்ரைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், அது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படின்ட்டு எல்லாமே தெரியும் உங்களுக்கு இல்லையா? சூப்பர் மெஷ் அப்படின்னா இது கை வரைச்சிட்டு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும், அது கண்டுபிடிக்கிற சூப்பர் மெஷ். கேவிஎல் அப்படிங்கிறது இது கை மறைச்சிட்டு பண்ணிட்டீங்க, ஆனால் பேலன்ஸ் கோர் ஈக்குவேஷன் இங்கே ஒன்று இருக்குது, ஒரு லூப் ஒன்று இருக்குது. இந்த 10 வோல்ட்டு 2 ஓம்ஸ் 1 ஓம்ஸ் ஒரு லூப் இருக்குது, அந்த லூப் கண்டுபிடி கேவிஎல். கன்ஸ்ட்ரைன் ஈக்குவேஷன் சொல்கிறது இந்த கரண்ட் சோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டுமே, இந்த மூணுத்தையும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு சூப்பர் மெஷ் கண்டுபிடிக்கலாமா? ஒரு லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன், தெளிவாக இருக்கும், அப்போ தான் போட்டாச்சு, ரைட்டா? இது ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம். சூப்பர் மெஷ் என்னது சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த கரண்ட் சோர்ஸ் கழிச்சு மறைச்சிக்கணும், பேலன்ஸ் இந்த ஒரு லூப் ஒரு ஃபார்ம் ஆகுது. இது கை மறைச்சிட்டிங்க அப்படின்னா கட் ரிமூவ் பண்ணுற மாதிரி கணக்கு, ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்போ என்ன ஆகுனா, இது ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி பெரிய லூப் ஆகும். இது இல்லை அப்படின்னா, இது இருந்தது அப்படின்னா இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப் ஆயிரும். இது இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல் லூப்பாக ஃபார்ம் ஆகுது. இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதில் நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு விஏ அப்படிங்கிறது இங்கே வரும், அப்புறம்ட்டு இந்த V1+V2+ அந்த விஷயங்கள்லாம் இங்கே வந்துடும். எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து 2 ஓம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், 2 போட்டுக்கிறேன், நான் இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 ஓம்ஸில் எந்த மாதிரி கரண்ட் போது ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் வந்துட்டு நம்ம இப்படி தானே போகிறோம், அப்போது I2ங்கிறது கரெக்டாக ஃப்ளோ ஆகுது, I2ங்கிறது கரெக்டாக ஃப்ளோ ஆகுது, அப்படி எழுதிக்கோங்க I2. ஆனால் I2வோட ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா I1 அப்படிங்கிறது, I1ன்ற கரண்ட்டு கீழே இறங்குது, அப்போ -I1, பிகாஸ் இது இப்படி போகுது, இது கீழே தான் -I1 போட்டச்சா ப்ளஸ். அப்புறமேட்டு வந்துட்டு 6 ஓம்ஸ் இருக்குது, 6 ஓம்ஸில் வந்துட்டு I2ன்ற கரண்ட் தான் கீழே இறங்குது, அப்போது ஒரே ஒரு கரண்ட் தாங்க இருக்குது, அப்போ 6 I2, ரைட்டா? அடுத்து 2 ஓம்ஸ் இருக்குது, அதே மாதிரி 2 I3, சரி இது வந்துட்டு I2, இது I3, ஓகேங்களா? I2 இல்லை 3, இது ஓகே தப்பாகிட்டேன். 2 ஓம்ஸில் வந்துட்டு I3ன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது, தெரியுது அவங்களுக்கு I3ன்ற கரண்ட் மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது. அப்புறம்ட்டு வந்துட்டு 1 ஓம்ஸ் இங்கே இருக்குது, ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அப்புறம் 1 ஓம்ஸ் இங்கே இருக்குது, 1 ஓம்ஸில் பார்த்தா I3ன்ற கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, அப்புறம் I1ன்ற கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, அப்போ தெரியுது, அப்போ I3 -I1 எழுதிட்டேன், ரைட்டா? இந்த லூப்பில் எந்த வோல்டேஜ் சோர்ஸுமே கிடையாது, அப்போ நான் 0 போட்டுக்கிறேன், எந்த வோல்டேஜும் கிடையாது, 0 போட்டாச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? இங்கே தூரம் கிட்டே சால்வ் பண்ணுறேன், 2 மல்டிப்ளை, சாரி இது வராது, மல்டிப்ளை பண்ணுறேன், 2 I2 -2 I1+6 I2, ரைட்டா? 6 I2+2 I3+I3 -I1 உள்ள மல்டிப்ளை பண்ணி மட்டும் எழுதிட்டேன், ரைட்டா? இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு I2 இருக்குது, இங்கே ஒரு I2 இருக்குது, ஆட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு இங்கே ஒரு நோடல் எழுதிக்கிறேன், 8 I2, I2லேயே நோடல் எழுதிக்கிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு I3 இருக்குது, இங்கே ஒரு I3 இருக்குது, ஆட் பண்ணிங்க அப்படின்னா +3 I3. அப்புறம் இங்கே ஒரு I1 இருக்குது, இங்கே ஒரு I1 இருக்குது, ரைட்டா? ஸோ -ங்கிறனால -3 I1 எப்படி படம் தெரியுது இல்லையா, ரைட்டு? இங்கே 0 இருக்குது, அப்படி எழுதிக்கோங்க. ஸோ இதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எப்படி படம் தெரியுது இல்லையா, ரொம்ப சிம்பிள் தான். ஆடு என்ன, I2ல ஆட் பண்ணுங்கள், I3ல ஆட் பண்ணுங்கள், I1 ஆட் பண்ணுங்கள், ஆடோ மைனஸ் சிம்பிள் பார்த்து பண்ணிக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ KSPA முடிச்சிட்டேன்னா, சூப்பர் மெஷ் முடிச்சிட்டேன், அடுத்து கேவிஎல் பேலன்ஸ் இருக்குது, அதை முடிக்கலாமா? கேவிஎல் ஒரு லைன் கொடுக்கலாம் மாதிரியும், ரைட்? கேவிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா இதை அப்ளை பண்ணி இது கட் பண்ணதால் ஒரு லூப் ஃபார்மாக இருக்குது, எழுதிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு லூப் பேலன்ஸ் இருக்குது, I1 கரண்ட் லூப், அந்த லூப் கரண்ட்டுக்கு ஒரு கேவிஎல் அப்ளை பண்ணுறோம், மெஷ்1 சொல்லிக்கலாம் அது பேர். விஏ போடுறதுக்கு நான் இந்த இடத்துல V1+V2+V3 அந்த ஃபார்மேட்டிங் வரும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்லாம் இங்கே வந்துடும், ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா 2 ஓம்ஸ் இங்கே இருக்குது,
டூ ஹோம்ல என்ன கரண்ட் போகுது, எப்பயும் போல ஐ ஒன்ற கரண்ட் இப்போ இருந்து தான் பார்க்குறீங்க இல்லையா, அப்போ ஐ ஒன்ற கரண்ட் கரெக்டாக ஃப்ளோ ஆகுது, இப்படி தானே பார்க்குறோம், கரெக்டாக ஃப்ளோ ஆகுது எழுதிக்கலாம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ டூன்ற கரண்ட் வேற டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அப்போ மைனஸ் ஐ டூ ரைட்டா. அதே மாதிரி ப்ளஸ் ஒன்னு ஓம்ஸ் இங்கே இருக்குது, அதில் அதே மாதிரி ஐ ஒன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ கரண்ட் ஆப்போசிட் டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அப்போ ஐ த்ரீ. சிம்பிள். இதில் வோல்டேஜ் ட்ராப் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இது பார்த்துட்டேன்னா இப்படியே போகுது, டூ ஓம் சேர்த்துட்டேன், ஒன் ஓம் சேர்த்துட்டேன், இப்படியே போகிறதுனால இப்படி போகுது டேரக்ஷன் நமக்கு. அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் டேரக்ஷன் கரண்ட் இப்படி போகிற போட்டிருக்கும். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் போச்சுன்னா அது எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், ப்ளஸ் டென் இண்டிகேட் பண்ணும், டென் மட்டும் எழுதிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, டூ ஐ ஒன் மைனஸ் டூ ஐ டூ ப்ளஸ் ஒன் ஐ ஒன் மைனஸ் ஒன் ஐ த்ரீ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே, அது எழுதிட்டேன். இப்போ ஐ ஒன் ஐ ஒன் ஐ டூ அப்படி எழுதிக்கலாமா, டூ ஐ டூ எழுதிக்கிட்டேன், ஐ ஒன் ஐ ஒன் இருக்குது, அப்போ த்ரீ ஐ ஒன், இங்கே ஒரே ஒரு ஐ த்ரீ மட்டும் இருக்குது, அது அப்படி எழுதிக்கிறேன், மைனஸ் ஐ த்ரீ. இங்கே டென் இருக்குது, அப்படியே டென் எழுதிக்கிட்டேன். இது நம்மளோட எத்தனை இக்கேஷன்னா செகண்ட் இக்கேஷன் ரைட்டா. ஒரு இக்கேஷன் ஃபார்ம் பண்ணிட்டே வரமா ஓனா, சிம்பிள் செகண்ட் இக்கேஷன் எழுதிட்டேன் சிம்பிள். அப்போது கேவிஎல் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி கேவிஎல் முடிச்சாச்சு, செகண்ட் இக்கேஷன் ஃபஸ்ட் இக்கேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த என்ன இக்கேஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்டன்ட் இக்கேஷன் ஃபார்ம் பண்ணணும் ரைட்டா. அதை நான் இங்கேருந்து எழுதுகிறேன், ஓகே இங்கேருந்து எழுதுற நீட்டாக கன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம், கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன், தடையோட ஈக்குவேஷன். தடையாக இருக்க சொல்லிட்டு யார் அப்படின்னா இந்த ஃபோர் ஆம்ஸ் அப்படிங்கிறதான். இந்த ஃபோர் ஆம்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா ஐ டூ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி இந்த ஃபோர் ஆம்ஸில் வந்துட்டு ஐ த்ரீன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஆமாம் தானே, அப்போ ஐ த்ரீன்ற கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்களேன், இப்படி ஃப்ளோ ஆகுது. ஆமாம் தானே, லுக் அப்படி தானே போட்டிருக்கேன், இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போது இப்படி போடுங்க, எப்படி போடுறது, ஆறு மார்க் இப்படி போட்டிருக்கேன் இதில். அதே மாதிரி ஐ டூன்ற கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, அப்போது இப்படி போடுங்க, எப்படி போடுங்கிறது. அப்போது ஃபோர் ஆம்ஸ் டேரக்ஷன் இப்படி மாதிரி இருக்கும்போது இதுக்கு ஈக்குவல் யார் இருக்கானா ஐ த்ரீ தான் இருக்குது. அப்போ ஐ த்ரீ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஆனால் ஆறு மார்க்குக்கு ஆப்போசிட் யார் இருக்கு, ஐ டூ இருக்குது, அப்போ மைனஸ் ஐ டூ. இப்படி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதான் பேசிக்ஸ். ஸோ ஃபோர் ஆம்ஸ் டேரக்ஷனுக்கு ஈக்குவல் யார் இருக்குன்னு ஐ த்ரீ இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் ஆறு மார்க் யார் இருக்கானா ஐ டூ இருக்குது. அந்த கரண்ட் எப்படி தான் ஈக்குவலாக இருக்குன்னு எழுதிட்டேன் ரைட்டா. ஆடி எழுதி காட்டிட்டு போசாமல் போன சாமில் அதே மாதிரி இங்கே பண்ணிட்டேன். ஸோ எழுதியாச்சா, இப்போ இதான் நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். ஆனால் ஈக்குவேஷன் நம்மளை எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. என்ன சொல்லி கொடுத்துருங்க உங்களுக்கு போன சாமில் அப்படின்னா, ஒரு கன்ஸ்டன்ட் கண்டுபிடிப்பீங்க, அது ரெண்டுத்தையும் எடுத்து ரெண்டுத்துலையுமே, ஐ மீன் அது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து கேவிஎல்லி எஸ்பிஎம் சப்மிட் பண்ண சொல்லியிருப்பேன். பட் இங்கே முடியாது, ஏன்னா ஃபோர் ஆம்ஸ் ஈக்குவல்ட்டு அப்படி வந்திருக்கு நமக்கு, அப்படிலாம் நம்மளால பண்ண முடியாது ரைட்டா. ஏன்னா ஃபோர் ஆம்ஸ் அப்படிங்கிறது சப்மிட்லாம் பண்ண முடியாது எங்கேயும் போயிட்டு நம்மளால. அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேரியபிளில் வெளியே எடுத்துக்கிறோம், தனியாக எடுத்துக்கிறோம், அதை எடுத்து சப்மிட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ த்ரீ நான் தனியாக இங்கே எடுத்துக்கிறேன், ஐ டூவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டான வரும், ஃபோர் ஆம்ஸ் எழுதுல ஃபோர் மட்டும் எழுதிக்கிறேன், இந்த பக்கம் மைனஸுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் ஐ டூ ஈக்குவல் டுன்னு வரும். அப்போது ஐ த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் ஐ டூ அடி போட்டால் போதும். அதுதான் என்னுடைய கரெக்டான தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஏன் இப்படி சொல்கிறேன்னு பாருங்கள், இப்போது கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இப்போ இதனுடைய கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன். இப்போ ஐ த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் ஐ டூ இருக்கா, இந்த ஐ த்ரீ எடுத்துகிட்டு இங்கேயும் ஐ த்ரீ இருக்குது, இந்த ஈக்குவேஷன் ஐ த்ரீ இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணால் போதும் எனக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஒன்று கிடைக்கும். இதான் கான்செப்ட், இதனால தான் அப்படி பண்ணிருக்கேன் நான். டேரெக்டாக ஃபோர் ஆம்ஸ் வந்து நல்லது சப்மிட் பண்ண முடியாது, அதனால ஐ த்ரீன்னு ஒரு வேரியபிளை எடுத்துகிட்டு அது வழி ஃபிட் பண்ண முடியும் நான், அதனால் மாற்றிட்டேன் சிம்பிள். ஸோ மூணுத்தையும் முடிச்சிட்டோமா, மூணு இக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த கன்ஸ்டன்ட் இக்கேஷன் எடுத்து கேவிஎல் எஸ்பிஎம் சப்மிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை எடுத்துகிட்டு இந்த இக்கேஷனில் போடலாமா, ஃபஸ்ட்டு இந்த தேர்டு எடுத்துகிட்டு தேர்டு டு ஃபஸ்ட் இக்கேஷனில் எடுத்து நான் தூக்கி போடுறேன். இப்போ நான் லெட் ஸ்டார்ட் தேர்டு தானே போகிற, ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் ஃபுல்லாக. ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஐ ஒன் ப்ளஸ் எயிட் ஐ டூ ப்ளஸ் த்ரீ ஐ த்ரீன்ற இடத்துல ஃபோர் ப்ளஸ் ஐ டூ ரைட்டா எழுதிக்கிட்டேன். இப்போ அப்படியே எழுதிக்கோங்க, சால்வ் பண்ண போகிற அடுத்து எயிட் ஐ டூ ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டுவெல் ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணால் த்ரீ ஐ டூ. இந்த டுவெல் மட்டும் தனியாக இருக்கிறனால வெளியில் கொண்டு போயிட்டா அப்படின்னா மைனஸ் டுவெல் வரும். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு ஐ டூ இருக்குது, இங்கே ஒரு ஐ டூ இருக்குது, ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், டுவெல் சாரி லெவல் வரும், நைன் டென் லெவல் இல்லையா. அப்போ இங்கே ஐ ஒன் தனியாக எழுதிக்கோங்க, ஐ ஒன் ஆட் பண்ணிங்கனா லெவல் ஐ டூ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன பண்ணிங்க தெரியல, சும்மா சப்மிட் பண்ணி ஐ ஒன்ல ஐ டூவில் ஆட் பண்ணி தனியாக கட்டம் வெளியில் எடுத்து மைனஸை போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். வெரி சிம்பிள் இல்லையா, ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்து அதே தேர்டு தேர்டு டு செகண்ட் இக்கேஷன் இந்த இக்கேஷன் சப்மிட் பண்ண போகிறேன், செகண்ட் இக்கேஷன் சப்மிட் பண்ண போகிறேன், அதையும் அப்படியே எழுதிக்கிறேன் நான்.
ஒரு லைன் போட்டுக்கலாமா, தெளிவாக இருக்கும். செகண்ட் டிக்ஷனை போட போகிறேன், இதை எடுத்துகிட்டு செகண்ட் டிக்ஷனை போட போகிறேன். இப்போ அதேமாதிரி எழுதிக்கலாமா, 10 = 3 I1 - 2 I2 மைனஸ் போட்டிருக்கேன். I3ன்ற இடத்துல 4 + I2 தெரியுதா, 4 + I2. இது நான் தெளிவாக இருக்கட்டும், நீங்கள் எழுதுகிற கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் வராது, பட் இருந்தால் நீங்கள் எழுதிக்கிறேன் நீட்டாக. ரைட்டா, இது எழுதியிருக்கேன், இதை இங்கிட்டு இங்கே சால்வ் பண்ணிக்கலாமா. 10 = 3 I1 - 2 I2 இங்கே மைனஸ் உள்ள பேசினா 4 - 4 ஆகும், இங்கே மைனஸ் பண்ணால் -I2 ரைட்டா. இங்கே ஒரு I2 இருக்குது, இங்கே ஒரு I2 இருக்குது, ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எழுதிடுறேன், 3 I1 இருக்கும், இங்கே -4 இருக்குது, இங்கே போனால் +4 ஆகும், அப்போ 10 + 4 வந்துட்டு 14 ஆகும் தெரியுதா. இங்கே -4 இருக்குது, இங்கே +12 வந்தது போச்சு, ஆனால் 0 இருக்கிறனால ஒன்று பண்ண அப்படியே போட்டேன். ஆனால் இங்கே -4 இருக்குது, இங்கே போகும்போது இங்கே 10 இருக்குது ஆல்ரெடி, அப்போது -4 இங்கே போகும்போது +4 ஆயிரும், அப்போ 10 + 4 வந்துட்டு 14 எழுதிட்டேன். அப்போ இது I2 இருக்குது, இங்கே ஒரு I2 இருக்குது, -3 I2. ஸோ இதான் நம்மளுடைய ஃபிஃப்த் இக்வேஷன் இங்கே எழுதிட்டேன் அதை நீட்டாக. ரைட்டா, இப்போ நான் தெளிவாக அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ரெண்டுத்தையுமே இங்கே நீட்டாக எழுதிக்கிறேன், அப்போ தான் அடுத்த ஸ்டெப் நல்லா போக முடியும். -12 - -3 I1 + 11 I2 இது நம்மளுடைய 4th இக்வேஷன். ஆமாம் தானே, ரைட்டு. 14 = 3 I1 - 3 I2 இது நம்மளுடைய 5th இக்வேஷன் எழுதிட்டேன்னா, இது நம்மளுடைய கண்டுபிடிச்ச இது வரைக்கும் 3 இக்வேஷன் கண்டுபிடிச்சோம், அதை யூஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி அடுத்த 2 இக்வேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா. இப்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல தான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம இதை அப்ளை பண்ணி I2 I1 கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்க. போன சாமில் என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, டெல்டா கண்டுபிடி சொல்லி கொடுத்துருக்கேன், அப்புறமேட்டு வந்துட்டு டெல்டா I1 அப்புறம் டெல்டா I2 எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க போன சாமில். போனால் எப்படி போடணும், ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டு அதில் I1 I2 கம்மி சொல்லிக்கலாம், பார்த்தா தெரியும். அது நாங்கள் டேட்டா எழுதிட்டு ஆன்சர் இருப்போம், பட் அங்கே ஆன்சர் இருக்குது உங்களுக்கு போன சாமில். அதை மாடல் வச்சு போட்டிங்கன்னா டெல்டா I1 டெல்டா I2 கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் டெல்டா என்ன வரும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு -24 வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டெல்டா கண்டுபிடிக்கலாம், -24. அப்புறமேட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு -118 வரும். இதில் ஆன்சர் வந்துட்டு இங்கே எழுதுகிற இடம் இல்லாதனால -6 வரும் ரைட்டா. இப்போ -24 டெல்டா, -118 வரும், டெல்டா I2 வந்துட்டு -6 வரும். இப்போ இதை பண்ணி I1 கண்டுபிடிப்பீங்களா, I2 கண்டுபிடிப்பீங்க, சார் I1 கண்டுபிடிப்பீங்க. டெல்டா I1 / டெல்டா அப்படி போட்டிங்க அப்படின்னா -118 I1 எழுதிட்டேன், -24 இப்படி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு 4.91 ஆம்ப்ஸ் அப்படின்னு I1 கரண்ட்டு. அப்போ இந்த லூப்பில் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்போ I1 கரண்ட் வந்துட்டு 4.91 ஆம்பிங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்புறம் I2 அப்படிங்கிறது டெல்டா I2 / டெல்டா அப்படி போட்டிங்க அப்படின்னா -6 இங்கே வரும். அப்புறம் இங்கே போட்டிங்கன்னா -24 வரும். மைனஸ் பிளஸ் கேன்சல் வச்சு, அதான் மைனஸ் வரல ரைட்டா, இங்கே மைனஸ் கேன்சல் வரும். இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் வந்துட்டு 0.25 ஆம்ப்ஸ்னு வரும் எழுதிட்டேன்னா. இப்போ அதே மாதிரி I3 எனக்கு தெரியல, பிகாஸ் பார்த்தீங்கன்னா I1 கண்டுபிடிச்சிட்டேன், டெல்டா இந்த கிராமர்ஸில் அப்ளை பண்ணி டெல்டா I1 டெல்டா I2 கண்டுபிடிச்சி I1 I2 கண்டுபிடிச்சிட்டேன் ரைட். ஆனால் I3 எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் எப்படின்னா, கான்ஸ்டன்ட் இக்வேஷனில் I3 = 4 + I2 கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு இக்வேஷன், நம்ம அதை 3rd இக்வேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், அது இங்கே அப்ளை பண்ண போது கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 4 + I2 4 எனது இந்த இடத்துல 4 அடைய போட்டுக்கோங்க, I2 கண்டுபிடிச்சிருக்கீங்க, 0.25 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ 0.25 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4.25 ஆம்ப்ஸ். அப்போது நீங்கள் நீட்டாக அதெல்லாம் பாருங்கள், I3 = 4.25 ஆம்ப்ஸ் அப்படிங்கிறத கரண்ட் இருக்கு. சிம்பிளாக முடிச்சிட்டோம் இல்லையா, இதுதான் கான்செப்ட். ஸோ I1 கண்டுபிடிச்சாச்சு, I2 கண்டுபிடிச்சாச்சு, I3 கண்டுபிடிச்சாச்சு, இதான் விஷயம் ரைட்டா. ஸோ நம்ம கேட்டு கேள்வி என்னது, I1 I2 I3 கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சா அவ்வளோதான் யூஸிங் சூப்பர் மெஷ். ஸோ திரும்ப வாட்டி ரிவிஷன் கொடுக்குறவங்களுக்கு புரியுன்றதுனால, ஒரு 4 ஆம்ப்ஸ் கேட்டிருக்காங்க, காமனாக இருக்கிறனால மறைச்சி ஒரு இக்வேஷன் லூப் ஃபார்ம் ஆகுதப்போ அந்த லூப் யூஸ் பண்ணி நான் ஒரு சூப்பர் மேட்ச் சொல்லிட்டு ஒரு இக்வேஷன் கண்டுபிடிக்கிறேன், கேவியல் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இது மறைச்சி கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் இன்னொரு லூப் இங்கே பேலன்ஸ் இருக்கிறனால இன்னொரு கேவியல் அப்ளை பண்ணி இதுக்கு சும்மா ஒரு இக்வேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்புறம் நமக்கு தடையாக இருக்கிறது ஒரு இக்வேஷன், ஒரு கரண்ட் சோர்ஸ் இங்கே இருக்குது, அதுக்கு ஒரு இக்வேஷன் கம்பெனி வச்சுருக்கேன், அதை எடுத்துட்டு எப்பயும் எடுத்து சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ண பிறகு எனக்கு 4, 5 உனக்கு ஒரு இக்வேஷன் கிடைக்கும், எனக்கு 4, 5 அந்த இக்வேஷனை கிராமர்ஸில் அப்ளை பண்ணி டெல்டா I1 டெல்டா I2 கண்டுபிடிக்கிறேன், அதை பேஸாக வச்சு I1 I2 கண்டுபிடிக்கிறேன். அதையே யூஸ் பண்ணி நான் வந்துட்டு I3 கண்டுபிடிச்சிருக்கேன், I3 = 4 + I2 அப்போ I2 வச்சு I3 கண்டுபிடிக்கலாம், அதை நான் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இக்வேஷனில். சிம்பிள் ரைட்டுங்களா, சீதா கான்செப்ட். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நோடல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய சம்ஸ் எதாவது கண்டிப்பாக நீங்கள் டெலகிராம் குரூப் ஒன்று இருக்கு எனக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணி டவுட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.
இந்த டைம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனல் டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது, நீங்கள் வேணும் ஜாயின் பண்ணி டோட்டலாக கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பண்ணேன் அண்ட் ஹேவ் அ டே கைஸ், பாய்.